இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் அதிர்வைக்கும் ஒரு பாம்பு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி வந்து ஜூலை மாதம் 22ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் சுபக்கிரத ஆண்டு 4வது மாதமான ஆடியுடைய 6வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண கிழமை கிடையாது. சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அந்த வகையில் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்பு மிகவும் வித்தியாசமான முறையில் அமைஞ்சிருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்பு மிகவும் வித்தியாசமான முறையில் அமைஞ்சதோட அடிப்படையில் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நாளை நாள் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எப்பயும் போல் ரிஷபராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் ஆடியுடைய முதல் வெள்ளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரி, வாக கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை நாள் சிறந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக கண்டிப்பாக வந்து இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த முக்கிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஸோ அதனால் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்க நினச்சிங்கன்னா நாளை நாள் தாராளமாக எடுங்க. ஸோ அந்த முடிவுகளுக்கு நாளை நாள் நீங்கள் அந்த முடிவுகள் எடுப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நாளை நாள் தொழில் பொறுத்த வரைக்கும் சரி, உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் சரி, ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிஷப ராசிக்காரங்க நாளை நாள் சிறிய முயற்சி எடுத்தால் கூட அதில் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொழிலையும் சரி, வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, எந்த ஒரு முயற்சியும் நாளை நாள் மேற்கொள்ளுங்க. ஸோ அந்த ஒரு சிறிய முயற்சி பெரிய வெற்றியை தரும். அந்த மாதிரி கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களிடையே நாளை நாள் உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சகஜமான அணுகுமுறையில் இருக்கணும். ஸோ சகஜமான அணுகுமுறையில் நாளை நாள் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு ரொம்ப வலுப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சகஜமாக எப்பயும் போல் கேஷுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் உறவு முறையை வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் நாளை நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய உறவு நல்லா வலுப்படும். பொதுவாக உங்களுக்கு இருந்த ஈகோ சண்டை எல்லாத்தையுமே வந்து நாளை வெள்ளிக்கிழமை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அணுகுமுறையோடு சகஜமாக பழகி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகி நெருக்கம் நாளை நாள் அதிகரிக்கும். அதே போல் நாளை நாள் இருவருமே கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகஜமாக அணுகுமுறையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை நாள் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் நாளை நாள் உங்கள் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பணவரவு இருக்கும். ஸோ பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை விரைவு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயமும் நாளை நாள் இருக்கும். அதனால் நாளை நாள் பண விரைவு செலவை தடுப்பதற்கு முடிஞ்சளவு பணத்தை வங்கியில் சேமிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நாளை நாள் எந்த ஒரு பணம் வந்தாலும் அதை விரைவு செலவு பண்ணாமல் சேமிப்பதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா சேமிப்பாகும். அதே போல் நாளை நாள் ஊக்கத்தொகை அதுக்கப்புறம் போனஸ் போன்ற வகையில் பணவரவு உங்கள் தொழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களா வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களா ஆரோக்கியத்தில் கூட எந்த பாதிப்பும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ நாளை நாள் ரிஷப ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் ஆடியுடைய முதல் வெள்ளி மிகவும் சாதகமான முறையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ சின்னதோ பெருசோ எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி வெற்றினால்தான் நாளைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு. ஸோ நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிரகங்களோட அடிப்படையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் என்று ஜோதிட பாம்பு வாக்கில் வெளியாயிருக்கு. ஸோ வெளியான வாக்கை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப எந்த ஒரு முயற்சியும் நாளை நாள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சு பயனடைஞ்சிங்களோ அதே போல்
மெய்தா இருக்கக்கூடிய 11 ராசிக்கு கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசி தொடர்ந்து மற்ற 11 ராசிக்காரங்களும் உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு நாளை நாள் உற்சாகமான நாளாக இருக்கும். தொழில் உத்தியோக பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இருந்தாலும் அதை செய்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி உறவுக்குள் சில கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து நாளை நாள் செல்லுங்க. மேலும் நாளை உங்களுடைய நிதிநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பானதாக இருக்காது. அதனால் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஸோ நாளை நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியானதாக இருக்கும். தொழில் உத்தியோக பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை நாளை நாள் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சிங்கன்னா சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி உறவுக்குள் நாளை நாள் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லுறவாக இருக்கும். அதே போல் நாளை உங்கள் நிதிநிலை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். அதனால் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வெள்ளிக்கிழமை என்று கிரகங்களோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடகராசி. நாளை நாள் கொஞ்சம் சுமாராகத்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை நாளை நாள் தள்ளி போட்டுருங்க. தொழில் உத்தியோக பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். நல்ல செயல்திறனோடு பணியாற்ற நாளை நாள் கூடுதல் முயற்சி எடுங்க. கணவன் மனைவி உறவுக்குள் பணிகள் அதிகமாக காணப்படுறதுனால கொஞ்சம் ஒரு இது இருக்கும். அதனால் வந்து நாளை நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு நாளை நாள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படும். தொழில் உத்தியோக பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுக்குள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் துணையுடன் வெளிப்படையாக எதையும் பேசி நட்புடன் பழக முயற்சி பண்ணுங்க. நாளை நாள் உங்கள் நிதிநிலை பொறுத்தவரை பணவிற்கு உகந்த நாள் அல்ல. ஸோ மொத்தத்தில் நாளை நாள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் உங்களுக்கு. அடுத்ததாக கன்னிராசி. நாளை நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தொழில் உத்தியோக பொறுத்தவரை நாளை நாள் சிறப்பானதாக உங்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்குள் உறவுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு சூழ்நிலை நாளை நாள் அமையும். நாளை உங்கள் நிதிநிலை பொறுத்தவரை பணத்தை சிறப்பாக பராமரிக்க வாய்ப்பு இருக்குது. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணவரவு லாபமும் நாளை நாள் காணலாம். மொத்தத்தில் நாளை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக துளாராசி. நாளை நாள் துளாராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மெயினாக தொழில் உத்தியோகம் உங்கள் பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல புரிதல் நாளை நாள் இருக்கும். மெயினாக நாளை நாள் உங்கள் நிதிநிலை பொறுத்தவரை மகிழ்ச்சி தர வகையில் உங்களுக்கு நிதிநிலை அமையும். சுதந்திரமாக நாளை நாள் உங்களுக்கு இருக்க முடியும். நாளை நாள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு நாளை வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. ஸோ நாளை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக விருச்சிகராசி. நாளை நாள் விருச்சிகராசிக்காரங்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கலந்து காணப்படும். நாளை நாள் நீங்கள் பொறுமை காக்கணும். தொழில் உத்தியோகம் பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படாது. இருந்தாலும் பொறுமை காக்கணும். மேலும் உங்கள் நிதிநிலை பொறுத்தவரை பண சேமிப்பதை கடினமாக நாளை நாள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவு நாளை நாள் நன்றாகவே இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் நாளை நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஸோ பொறுமையோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்ததாக தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மெயினாக வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சியில் முன்னேறி செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. தொழில் உத்தியோகம் பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். அதனால் திட்டமிட்டு எந்த பணியாக இருந்தாலும் செய்யுங்க. உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்து நாளை நாள் செயல்படுங்க. நிதிநிலைமையில் ஏற்றத்தாழ்வு காணப்படும். உங்கள் நிதிநிலைமை பாதுகாக்க நீங்கள் முறையாக நாளை நாள் திட்டமிடணும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கவனமாக இருங்க. அடுத்ததாக மகர ராசி. நாளை நாள் மகர ராசிக்காரங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொழில் உத்தியோகத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான சக்தி கிடைக்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுக்குள் உங்கள் துணையோட நேர்மறை எண்ணங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி பகிர்ந்தீங்கன்னா சிறந்த ஒரு நாளாக அமையும். நீங்கள் இருவரும் உங்களுடைய தரமான நேரத்தை பகிர்ந்து இருக்குவதற்கு நாளை நாள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறை இல்லாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. பணப்பழக்கம் நாளை நாள் சீராக இருக்கும். உங்கள் நிதி வளர்ச்சி கணிசமாக நாளை நாள் மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாளாக அமையும். அடுத்ததாக கும்பராசி. நாளை நாள் உங்கள் செயல்களை சீராக மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நாளை நாள் மிகவும் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து நடந்து கொள்ளும். நாளை நாள் நம்பிக்கை இழப்பீங்க. எனவே உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். தொழில் உத்தியோக பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடன் கவனமாக நாளை நாள் உறவாடுறது நல்லது. கணவன் மனைவி உறவுக்குள் சில சமயங்களில் பொறுமை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து பேசுங்க. நிதி நிலைமை சீராக இருக்காது. மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கான நாளாக இருக்காது. ஸோ மிக மிக கவனமாக செயல்படுங்க. அடுத்ததாக கடைசியாக மீனராசி.
உங்கள் அனைத்து நடவடிக்கைகள்லையும் நாளை நாள் வெளிப்படையாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. உங்கள் மனதில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. அனைத்து செயல்களையும் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து மேற்கொள்வது நாளை நாள் சிறந்தது. உங்கள் பணியில் திருப்தி காணப்படாது. ஸோ அதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளுங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று நாளை நாள் வரலாம். அப்படி சென்றீங்கன்னா மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு ஓரளவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக நாளை நாள் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க சூழ்நிலை நாளை நாள் நேரிடும். மொத்தத்தில் மீன ராசிக்கு நாளை நாள் உங்களுக்கான நாள் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஸோ ரிஷப ராசியை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் ஆடியுடைய முதல் வெள்ளி கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று பாம்பு ஜோதிட வாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட வாக்கை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிக்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நான் சொன்னதுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்கோங்க. ஸோ நாளை நாள் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சு பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளாக ஒன்றே ஒன்று, இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண உடனே அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சு அவங்களும் கவனமாக இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.